இன்னொரு சந்தேகம். சரிங்க தம்பி, இந்த அஞ்சு விஷயத்தை மாத்தினா எல்லா வியாதி குணமாயி ஆரோக்கியம் ஆயிரும்னு சொல்றீங்களே, ஊர்ல எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் மாத்திட்டோம்னா இனிமேல் டாக்டரே வேண்டாமா, ஹாஸ்பிட்டல்ல வேண்டாமா, மருந்து மாத்திரையே வேண்டாமா, ஆப்ரேஷனே வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வேணும். நான் ஒன்று வேண்டான்னு சொல்ல, ஓகேங்க, நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுறீங்க, எல்லா உறுப்பு புதுசாக மாறிடுச்சு, சௌக்கியமாக நிம்மதியாக இருக்கிறீங்க. பங்காளி பிரச்சனை வந்துருச்சு, சொத்து தகராறு, கத்தி எடுத்து கண்ணில் சொருக்கிட்டார் உங்கள் தம்பி, உட்காந்துட்டு எனக்கு செவி வழி தொடு சிகிச்சை தெரியும்னு உட்காந்துருந்தீங்கன்னா கண்ணு முடிஞ்சு போயிடும். அப்போ ஹாஸ்பிட்டல் போகணுமா, டாக்டர் கத்தி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி மருந்து மாத்திரை போட்டு அனுப்புவாரா, எனக்கு தெரியுமா? இப்போ சொல்லுங்கள், டாக்டரின் தேவை வேணுமா வேண்டாமா? தேவை. ஒரு கம்பி எடுத்து கிட்னியில் சொருகிடுறாங்க, உடனே உட்காந்துட்டு எனக்கு அனாட்டமிக் தெரப்பி தெரியும்னு உட்காந்துருந்தீங்கன்னா கிட்னி முடிஞ்சு போயிடும். அப்போ கிட்னி டாக்டர் வேணுமா? இங்கே ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்ல போகிறேன், கத்தி எடுத்து கண்ணில் சுருகுனா கண் டாக்டரை போய் பாருங்கள், ஆனால் கிட்டப்பார்வை தூரப்பார்வை குளுக்கோமா கண்ணில் போற வருது இல்லையா, இதை உலகத்தில் எந்த கண் டாக்டராலையும் குணப்படுத்த முடியாது. அது வேற இது வேற. கம்பி எடுத்து கிட்னியில் சுருகுனா கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் போய் பாருங்கள், ஆனால் உலகத்தில் எந்த ஒரு கிட்னி ஃபெயிலியரையும் எந்த ஒரு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டராலையும் குணப்படுத்த முடியாது. ஏன்னா அது காரணம் அஞ்சு, கிட்னி கிடையாது. துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டாங்க, சுட்ட உடனே குண்டு போயிடுச்சு. ஏய் என்னையா சுடுற, என்ன ஹீலர் பாஸ்கர் ரொம்ப நல்லா தெரியும், கூட இருந்து ஃபோட்டோ எடுத்துக்க சொல்லி பாருங்க, செத்து போயிடுவீங்க. அவன் என்ன பண்ணுவான், யார் அந்த ஹீலர் பாஸ்கர்னு பேர் ஞாபகம் வச்சு நேரில் வந்து என்னையும் சுட்டு போயிடுவான். தேவையா எனக்கு இது? துப்பாக்கியில் சுட்டாலாம் நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ ஹாஸ்பிட்டல் போகணுமா, டாக்டர் வேணுமா, புரிஞ்சுக்குங்க. எதுக்கெல்லாம் போகணும் எதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு பார்க்கலாமா? நோய்கள் இரண்டு வகைப்படும், உள்ளிருந்து வர்றது வெளியிருந்து வர்றது. கத்தியில் குத்துறது, துப்பாக்கியில் சுடுறது, கம்பி எடுத்து குத்துறது, ஆக்சிடென்ட், எமர்ஜென்சி, பாம்பு கடிக்குது, மண்டை உடையுது, கை உடையுது, பிறக்கும் போதே சில உறுப்புகள் இல்லாமல் பிறக்கிறது, பிறக்கும் போதே சில உறுப்புகள் உணவாக பிறக்கிறது, இப்படி மீட்டிங் வந்து உட்கார்ந்துட்டு தூங்குறது, இவங்களுக்கெல்லாம் டாக்டர் வேணும். புரிஞ்சுக்குங்க, எதுக்கு வேணும் எதுக்கு வேண்டாம் பார்த்துக்கலாம். நோய்கள் இரண்டு வகைப்படும், உள்ளிருந்து வருது வெளியிருந்து வருது. இப்போ எல்லோரும் யோசிங்க, உங்களுக்கு சுகர், பிபி, ஆஸ்துமா, தைராய்டு இந்த மாதிரி நோயெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யோசிங்க. யாராவது கத்தி எடுத்து குத்துனாங்களா இல்லை துப்பாக்கியில் சுட்டாங்களா? ஒன்றும் பண்ணல இல்லை, அது தானாக வந்துச்சா? வெளியிருந்து ஒரு பொருள் வந்து அட்டாக் பண்ணாமல் தானாக வந்த வியாதிகளுக்கு இது அஞ்சு தான் காரணம், இதை சரி பண்ணால் சரியாக போயிடும். பட் வெளியிருந்து வர ஆக்சிடென்ட், எமர்ஜென்சி, பாம்பு கடிக்குது, கத்தி எடுத்து குத்துறது, துப்பாக்கியில் சுடுறது போன்ற பிறக்கும் போதே சில உறுப்புகள் உணவாக பிறக்கிறது, இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணும். நானும் போவேன். எப்போ தேவை இருந்தால் போகணுங்க, சும்மா போகக்கூடாது. அதனால் இனிமேல் ஹாஸ்பிட்டல் போங்க வேண்டான்னு சொல்ல, எதுக்கு போகணும் நாம தான் முடிவு பண்ணணும், எல்லாத்துக்கும் ஓடக்கூடாது. டாக்டரின் தேவை நமக்கு தேவை. நான் வந்து மற்றவங்க மாதிரி மைக் பிடிச்சிட்டு எதுக்குமே போகாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். சில நேரங்களில் அவங்க தேவைப்படுறாங்க. குழந்தை பிறக்கும் போதே ஒரு பிரச்சனை பிறந்துருச்சு, அது சரி பண்ணலன்னு உயிர் போயிருந்தா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணித்தானே ஆகணும். அப்போ நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கூடாது. என்ன சொல்கிறேன்னா, பல பேர் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறீங்க, நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நாம் ஆரோக்கியமாக இருக்கணுமா, அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுங்க. ஆக மொத்தம் என்ன சொல்ல வரேன்னா, 195 வியாதிகளுக்கு டாக்டர் தேவையில்லை, மருந்து மாத்திரை தேவையில்லை. 105 வியாதிக்கு மட்டும்தான் டாக்டர் மருந்து மாத்திரை வேணும். அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு செலவு மிச்சம்?